வணக்கம் மக்களே, கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். திடீர் மாற்றம், திடீர் விலை குறைப்பு, அப்படி எவ்வளோ விலை குறைஞ்சிருக்குது, எந்தெந்த சிலிண்டர்களுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கோம்னா எப்பயும் சொல்கிறது தான். வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா எது நடக்குதோ இல்லையோ, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையானது ஏற்றம் இறக்கம் காணும். அதாவது இந்திய ஆயில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி சமையல் எரிவாயு சிலிண்டர் எண்ணெய் விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதாவது ஏற்றம் பண்ணுவாங்க, இறக்கம் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தா அப்படின்னா இறக்கங்கிறது இறக்கவே இருக்காது, விலை குறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் பேரல் டாலருக்கு வந்து இவ்வளோ டாலர் குறைவு அப்படின்னு வந்தாலுமே, ஆனால் நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றப்ப அதே ரேட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள் மே 1 தேதி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைச்சிருக்கிறாங்களா, அதாவது பொதுவாகவே சிலிண்டர் விலை குறைப்பு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பொதுவாக கொடுத்துருக்கனால நிறைய பேர் ஆக விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. மக்களே சந்தோஷப்படாதீங்க, நம்மளுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு எந்த மகிழ்ச்சியான தகவலும் இல்லை. ஆனால் விலை குறைப்பு ஏற்பட்டிருக்குது. அது விலை குறைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க, இன்னொன்று 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும். இந்த வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர் 19 கிலோ சொன்னேன் பாருங்க, அதில் தான் விலை குறைப்பானது ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 171 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 2192.50 ரூபா இருந்த சிலிண்டர் 171 ரூபா குறைச்சி 2021.50 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விலையிலும் எந்த மாற்றமே எதுவுமே இல்லாமல் 1118.50 ரூபா அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. இங்கே 1118.50 ரூபா நிர்ணயம் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு எப்படியும் வண்டி வாடகை அது இதுன்னு போட்டு 1200-1250 ரூபா ஒரு சில இடத்துல வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.